தமிழ்நாடு சட்டப்பேரவையில் 2024-25 ஆண்டுக்கான வேளாண் பட்ஜெட் இன்று தாக்கல். அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் தாக்கல் செய்கிறார். தேர்தல் வெற்றியை நோக்கிய பயணத்தில் அடுத்த 100 நாட்களும் மிக முக்கியமானவை என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிவு. கடமை உணர்வோடு ஓய்வின்றி உழைப்போம், இந்தியா கூட்டணியை வெற்றி பெறச் செய்வோம் எனவும் தொண்டர்களுக்கு அழைப்பு. சென்னையில் உலக தரத்தில் அமைக்கப்பட்டுள்ள ஒலிம்பிக் அகாடமியை திறந்து வைத்த அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். நீலகிரி, திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் கட்டப்பட்டுள்ள புதிய விளையாட்டு கட்டடங்களையும் திறந்து வைத்தார். நாட்டிலேயே கடன் வாங்கும் மாநிலங்களில் தமிழ்நாடுதான் முதலிடம். திமுக ஆட்சி கடன் வாங்கியே நடப்பதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். இன்றைய நிலை என்ன? இந்த ஆட்சி பொறுப்பேற்றிலிருந்து கடன் வாங்கிதான் இந்த ஆட்சியே நடக்குது. இப்படியே கடன் வாங்கி கடன் வாங்கி இன்றைய நிலைக்கு நான் சொன்ன மாதிரி 833,366 கோடி கடன் வாங்கிட்டாங்க. இந்தியாவிலேயே கடன் வாங்குவதில் நம்பர் ஒன் தமிழ்நாடு. திமுக அரசின் கடனை பற்றி கவலைப்படும் பழனிசாமி ஏன் மோடி அரசின் கடனை பற்றி வாய் திறக்கவில்லை? கடனை திருப்பி செலுத்தும் திறன் பெற்ற அரசாக திமுக செயல்பட்டுக் கொண்டிருப்பதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு பதிலடி. திமுக அரசு கொண்டு வந்துள்ள திட்டங்களில் எந்த ஒரு தொலைநோக்கு பார்வையும் இல்லை. என் மண் என் மக்கள் யாத்திரையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு. கழகத்தினுடைய ஆட்சி பட்ஜெட் போய் பேர் வைப்பதற்காகவே ஒரு பட்ஜெட், எந்த தொலைநோக்கு பார்வையும் இல்லாதது. செய்யக்கூடிய வேலைகளால் மக்களுக்கு எந்த பிரயோஜனம் இல்லை. தமிழ்நாடு மீள முடியாத கடனை நோக்கி பயணிப்பதை நிதிநிலை அறிக்கை உறுதி செய்திருப்பதாக பாமக தலைவர் அன்புமணி விமர்சனம். தமிழ்நாட்டின் பொருளாதாரம் அனைத்து வழிகளிலும் வீழ்ச்சியடைந்து வருவதாகவும் வேதனை. அமலாக்கத்துறையின் சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கிலிருந்து விடுவிக்க கோரி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் இன்று விசாரணை. கோவில் காணிக்கையாக வந்த சுமார் 130 கிலோ தங்கத்தை உருக்கி பத்திரமாக முதலீடு செய்ய முடிவு. அமைச்சர் சேகர்பாபு முன்னிலையில் SBI வங்கி மூலம் மும்பை தங்க உருக்காலைக்கு அனுப்பி வைப்பு. சென்னை கொடுங்கையூரில் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு SDPI கட்சியினர் ஆர்ப்பாட்டம். தங்கள் கட்சி பிரமுகரை தகாத வார்த்தைகளில் பேசிய திமுக நிர்வாகி மீது வழக்கு பதிவு செய்ய வலியுறுத்தல். தூத்துக்குடி மாவட்டம் நாசரே திருமண்டலத்திற்கு சொந்தமான தூய பேதுரு ஆலயத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் மோதல். இரு தரப்பினராக பிரிந்து மோதிக்கொண்டதில் இருவர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதி. வைகை எக்ஸ்பிரஸ் ஏசி கோச்சில் பெருச்சாளிகள் தொல்லையால் பயணிகள் அச்சம். ரயில்வே துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை. 32,000 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்டங்களை தொடங்கி வைக்க பிரதமர் மோடி இன்று காஷ்மீர் பயணம். உச்சகட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகளுடன் போலீசார் தீவிர கண்காணிப்பு. இன்றைய தினம் கல்வி பிரிவில் ஒரு குறிப்பிடத்தக்க நாளாக இருக்கும் என பிரதமர் மோடி எக்ஸ் தளத்தில் பதிவு. காஷ்மீரில் 13,375 கோடி மதிப்பிலான கல்வி திட்டங்களை தொடங்கி வைப்பது குறித்து பெருமிதம். பிரதமர் மோடியின் பயணத்தை முன்னிட்டு காஷ்மீரில் பட்டாசுகள் வாங்க விற்க தடை. இன்று மாலை 5 மணி வரை தடை அமலில் இருக்கும் என்று அறிவிப்பு.
குறைந்தபட்ச அடிப்படை ஆதார விலை தொடர்பான மத்திய அரசின் யோசனையை நிராகரித்த விவசாயிகள். டெல்லியை நோக்கிய நெடும் பயண போராட்டத்தை தொடர முடிவு. பயிர்களுக்கு 5 ஆண்டுகள் மட்டும் ஆதார விலையை நிர்ணயம் செய்யும் திட்டத்தை நிராகரித்தது ஏன்? மத்திய அரசு முன்மொழிந்த திட்டத்தில் தெளிவு இல்லை என்று விவசாயிகள் விளக்கம். ஹரியானாவின் ஷம்பு எல்லைப் பகுதிகளில் கொட்டி தீர்த்த கனமழை. வாகனங்களுக்குள் சென்று தஞ்சமடைந்த விவசாயிகள். ஷம்பு எல்லையில் போலீசார் தாக்குதல் நடத்தியதற்கு விவசாய அமைப்புகள் கடும் கண்டனம். புகை குண்டுகளை பயன்படுத்தவில்லை என்று ஹரியானா டிஜிபி பொய் கூறுவதாகவும் குற்றச்சாட்டு. கோவையில் அரசியல் கட்சியினர் இயக்கங்கள் சார்பில் ரயில் நிலையத்தை முற்றுகையிட முயற்சி. பயிர்களுக்கு அடிப்படை ஆதார விலை நிர்ணயிக்க கோரும் விவசாயிகளுக்கு ஆதரவு தெரிவித்து போராடியவர்கள் கைது. ராணுவம் கடற்படையில் நிரந்தர ஆணையம் இருக்கும்போது கடலோர காவல் படையில் மட்டும் அனுமதிக்க மறுக்கும் ஆணாதிக்க போக்கு ஏன்? பெண் சக்தி என்று முழங்கும் மத்திய அரசு இந்த விவகாரத்தில் அதை மெய்ப்பிக்கலாமே என்றும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி காட்டம். கடன் மோசடி வழக்கில் ஐசிஐசிஐ வங்கி முன்னாள் மேலாண் இயக்குநர் சந்தா கோச்சார் கைது செய்யப்பட்டது சட்டவிரோதம். அதிகாரத்தை சிபிஐ தவறாக பயன்படுத்தியிருப்பதாகவும் மும்பை உயர்நீதிமன்றம் கண்டனம். ரிஷிகேஷிலிருந்து ஹவுரா சென்ற ரயிலில் பெண் பயணி முன்பதிவு செய்த இருக்கையை ஆக்கிரமித்துக் கொண்ட பயணிகள். எக்ஸ் தளத்தில் வீடியோவுடன் பதிவிட்டு பெண் பயணியின் சகோதரி புகார் தெரிவித்த நிலையில் 20 நிமிடங்களில் இருக்கையை மீட்டுக் கொடுத்த ரயில்வே பாதுகாப்பு படையினர். ஒரு நாட்டின் பாஸ்போர்ட் மூலம் எத்தனை நாடுகளுக்கு விசா இல்லாமல் பயணிக்கலாம் என்பதன் அடிப்படையில் உலகின் சக்தி வாய்ந்த பாஸ்போர்ட் பட்டியல் வெளியீடு. பிரான்ஸ் உள்ளிட்ட 6 நாடுகள் முதலிடத்தை பிடித்த நிலையில் 85வது இடத்தில் இந்தியா. வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன்னுக்கு கார் பரிசளித்த ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின். இருவருக்கும் இடையே உள்ள நட்பின் ஆழத்திற்கான அடையாளம் என்று கிம்மின் சகோதரி நெகிழ்ச்சி. செங்கடலில் சரக்கு கப்பலை ஏவுகணைகளால் தாக்கி மூழ்கடித்த ஹவுதி கிளர்ச்சியாளர்கள். கிளர்ச்சியாளர்களின் தாக்குதலுக்கு அஞ்சி கப்பலிலிருந்து அலறியடித்துக் கொண்டு வெளியேறிய ஊழியர்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.